Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் டிஎஸ்கே வில்லேஜ் லைஃப் Vlogs. நான் உங்கள் நண்பன் சிவா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆயிரம் வருஷ பழமையான ஒரு அற்புதமான சிவன் கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குது இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன இந்த கோயிலுக்கு எப்படியெல்லாம் ரீச் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் படியூர் பக்கத்தில் இருக்கிற கம்பத்தீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றி ரெண்டாயிரத்தி சார்ந்த கோயிலாக சொல்லப்படுதுங்க அதாவது ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்க இந்த கோவிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா மாதவீஸ்வரருங்க தாயார் மங்களாம்பிகை அம்மனுங்க மூலவர் மாதவீஸ்வரருக்கும் தாயார் மங்களாம்பிகை அம்மனுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சன்னதிகள் அமைச்சிருக்காங்க அதுபோக வெளிப்பிரகாரங்களில் இருக்கக்கூடிய கடவுள்களான சூரியன் தட்சிணாமூர்த்தி கணபதி சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் போன்ற தெய்வங்களுக்கும் தனித்தனியே சிறிய சன்னதிகள் வந்து அமைச்சிருக்காங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கண சித்தரால் எழுதப்பட்ட தலமாக கருதப்படுதுங்க இந்தியாவிலேயே வேறு எந்த சிவன் கோயிலும் இல்லாத சிறப்பு ஒன்று இந்த கோயிலுக்கு இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா மூலவருக்கு எதிரே ஒரு அற்புதமான வெள்ளை நந்தி சிலை வந்து அமைச்சிருக்காங்க இந்த வெள்ளை நந்திக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க அது என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ராஜகோபுரம்னு எதுவும் இல்லைங்க அதே மாதிரி கொடிமரமும் கிடையாது கோயிலில் நம்ம என்ட்ரு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரோட் மேலேயோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குதுங்க அந்த விநாயகர் சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற நாக சிற்பங்கள்லாம் வந்துட்டு அப்படியே அழகாக சிற்பம் வந்துட்டு செதுக்கியிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தீபஸ்தம்பங்க இந்த தீபஸ்தம்பம் பார்த்திங்கன்னா நாற்பது அடிங்க இந்த நாற்பது அடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கற்களால் செதுக்கப்பட்ட தீபஸ்தம்பங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் கோயிலுக்குள்ளே என்ட்ரோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூடமேற்றும் இடம் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலவருக்கு எதற்கே வந்து ஒரு நந்தி சிலை இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூலவருக்கு எதிரே வந்து ஒரு வெள்ளை நந்தி இருக்குதுங்க இப்போ நம்ம மூலவர் மாதவீஸ்வரர் வந்து தரிசிக்கலாம் மூலவர் சன்னதிக்கு வெளியில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சிவலிங்க சிற்பமும் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசுமாடு வந்துட்டு சிவலிங்கத்துக்கு பால் சொரிகிற சிற்பமும் வந்துட்டு அழகாக வடிவமைச்சிருப்பாங்க அடுத்ததாக தாயார் மங்களாம்பிகை சன்னதிக்கு எதிர்க்கவும் ஒரு நந்தி சிலை இருக்குதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு எதிர்க்க ஸ்ரீசக்கரம் இருக்குதுங்க இந்த ஸ்ரீசக்கரம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா அம்மன் கோயில்லையும் கிடை இருக்காதுங்க மிக பழமை வாய்ந்த அம்மன் கோயிலில் மட்டுமே இந்த ஸ்ரீசக்கரம் வந்துட்டு இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் இந்த ஸ்ரீசக்கரம் இருக்கும் அப்பேற்பட்ட ஸ்ரீசக்கரம் வந்துட்டு இந்த கோயிலில் இருக்கிறது ஒரு தனி சிறப்புங்க நாம் இப்போது மங்களாம்பிகை அம்மனை வந்து தரிசனம் செய்யலாம் கோவிலோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தனி சன்னிதி இருக்குதுங்க இடதுப்புறமா பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்க வாசகரோட சிற்பங்கள் வந்து அமைச்ச் இடம்பெற்றுருக்குங்க அடுத்ததான் வெளி சைடு பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதி வந்துட்டு ஒரு விநாயகர் சிற்பம் வந்துட்டு இருக்குங்க அதற்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குங்க இதோட அதுக்கப்புறமா கணபதி சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக மூலவர் சன்னதிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பவர் சிலை வந்துட்டு இருக்குதுங்க அடுத்ததாக மூலவருக்கு வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா நான்முகனான பிரம்மாவோடய சிற்பம் வந்து இருக்குதுங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரரோட சன்னதி தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சன்னதியிலேயே வெளிப்புறமாக வந்துட்டு சிவதுர்க்கை சிற்பம் வந்துட்டு காணப்படுதுங்க அடுத்ததாக நம்ம வந்துட்டு முருகப்பெருமானை தரிசிக்கலாங்க இந்த சுப்பிரமணியருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி சன்னிதி வந்துட்டு அமைஞ்சிருக்காங்க முருகன் சன்னதிக்கு எதிர்த்து அப்படி பார்த்திங்கன்னா அவருடைய வாகனமான மயில் சிற்பமும் வந்துட்டு ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க மங்களாம்பிகை அம்மன் சன்னதிக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி பைரவர் சன்னதி இருக்குதுங்க இந்த பைரவர் சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அரச மரத்தடியில் ஒரு சிறிய விநாயகர் சிற்பமும் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாய் மங்களாம்பிகை சன்னதிக்கு நேர் எதிர்க்கிற இருக்கிற நந்தி சிலைக்கு பக்கத்தில் நவகரங்கள் சன்னதியும் இருக்குதுங்க ஓகேங்க இப்போ நம்ம மூலவருக்கு எதுக்கு இருக்கிற வெள்ளை நந்திக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அது என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வெள்ளை நந்தி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றிரெண்டை சேர்ந்ததாக இருக்குதுங்க இந்த நந்தியில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குதுங்க இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த பகுதியை ஆண்ட பெரும்பாலும் குறிச்சல்லியைச் சேர்ந்த காமிண்டன் தேவன் அக்கனேன் என்பவரால் இந்த வெள்ளை நந்தி சிற்பம் வந்துட்டு வடிக்கப்பட்டதாக கூறப்படுதுங்க மூலவருக்கு எதிராக இருக்கிற இந்த நந்தி சிலை அமைஞ்சிருக்கிற மாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு தூண்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நான்கு தூண்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சிற்பங்கள் வந்துட்டு அமைச்சிருக்காங்க இங்கே ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு வகையான சிற்பங்கள் வந்துட்டு இருக்குங்க இந்த பதினொன்று சிற்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிறது வந்து ஒருவர் தான் வந்துட்டு ஆண் சிற்பம் மற்ற பத்து சிற்பங்களும் பார்த்திங்கன்னா பெண் சிற்பங்கள்ங்க அதுபோக மற்ற மூணு சைடும் பார்த்திங்கன்னா யாலையோட சிற்பங்கள் வந்துட்டு வடிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு எதிர்க்க இருக்கிற நந்திக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பழங்காலத்து முருகன் சிற்பம் வந்துட்டு ஒரு ஒரே கல்லில் வடிவமைச்சிருப்பாங்க மூலவரோட சந்நிதி சுற்றிலையுமே பார்த்திங்கன்னா அழகான வேலைப்பாடுகள் வந்து அமைச்சிருப்பாங்க நீங்களே பாருங்கள் இரட்டை கோடுகள் வந்துட்டு அவ்வளோ அழகாக துல்லியமாக செதுக்கியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து பாருங்கள் அழகான வேலைப்பாடுகள் வந்துட்டு அற்புதமாக செதுக்கியிருக்காங்க மூலவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாலையோட வாயிலேருந்து வெளியே வர மாதிரி அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கோயிலோட அமைப்பு பற்றி பார்க்கலாம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்திவாரமே இல்லாமல் பாறை மேலே வந்துட்டு கற்பலகைகளை வந்து அடுக்கி இந்த கோயிலை எழுப்பியிருக்காங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்குன்னு தனியாக சுற்றுச்சுவர்ன்னு எதுவும் கிடையாதுங்க அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா கற்களை அடுக்கி சுற்றுச்சுவர் வந்து எழுப்பியிருக்காங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வருஷமாக எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இருந்திருக்குதுங்க அதுக்கப்புறமா சிவனடியார்களும் சில கொடையாளர்களும் இணைஞ்சு இந்த கோவிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கால பூஜை மட்டும்தான் இந்த கோயிலில் வந்து நடக்குதுங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற தீபஸ்தம்பத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் வேலோட உருவம் வந்து அற்புதமாக செதுக்கியிருப்பாங்க நாற்பது அடி உயரமுள்ள ஒரே கல்லுனால் செதுக்கப்பட்ட இந்த தீபஸ்தம்பத்தோட அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகையான சிற்பங்கள் வந்துட்டு இடம்பெற்றிருக்குங்க இதில் மூலவர் சன்னதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் சிவபெருமானை வேண்டி வழிபடுற மாதிரியுமோ அவருக்கு வந்து சிவபெருமான் வந்துட்டு லிங்க உருவில் காட்சி தர மாதிரியும் சிற்பத்தை வடிவமைச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வேல் சிற்பம் வந்து அவ்வளோ நேர்த்தியாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிற்பம் வந்துட்டு செதுக்கியிருப்பாங்க இப்போ இந்த விநாயகர் சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிதில சிதை அடைஞ்சதாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பசு வந்துட்டு சிவ சிவலிங்கத்துக்கு வந்துட்டு பால் சொரிவதை மாதிரி ஒரு சிற்பம் வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க இந்த சிற்பமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிதிலமடைஞ்சு தான் இருக்குதுங்க நீங்கள் இந்த நாலு சிற்பத்தையும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாலையில் வேயும்போது வந்து பார்த்திங்கன்னா கயிறை வந்து ஒரு முனையிலேருந்து சுற்றி மறுமுனைக்கு கொண்டு வந்து இழுத்து கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு துணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு போன்ற அமைப்பு வந்துட்டு ஒரு சைட்லேருந்து மறு சைடு வந்துட்டு சேர்த்து கட்டுன மாதிரி நாலு பக்கமுமே செதுக்கியிருப்பாங்க அதாவது ஹோல்ஸில் ஒரு கயிறு வந்து புறமாக வெளியே வந்து திருப்பி உள் வர்ற மாதிரி சிற்பத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க இந்த கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தீப சம்பவத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வற்றாத சுனை இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் கொண்டாடிய விழாக்கள் பற்றின கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குதுங்க இந்த சுனையில் வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிற்பங்கள் வந்துட்டு வச்சுருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் ஐயனார் சிலை அப்புறம் வந்துட்டு ஒரு முருகன் சிலை அப்புறம் வந்துட்டு பெண் தெய்வங்களோட சிற்பங்கள்லாம் வந்துட்டு இருக்குதுங்க அந்த சிற்பங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாலி போன்ற அமைப்பு இருக்குதுங்க மேபி இந்த சிலைகள் இந்த எல்லாம் வந்துட்டு இங்கே கிடைச்ச சிற்பங்கள் மற்றும் மண்பாண்டங்களாக கூட இருக்கலாங்க ஆயிரம் வருஷம் பழமையான இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா பத்தாம் நூற்றாண்டிலேயே ஏற்றுமதி வணிக வணிகத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு வந்துட்டு இந்த கோயில் துணை நின்றதான் வந்துட்டு வரலாற்றில் கூறப்படுதுங்க பண்டைய வணிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் கடல்வழி ஏற்றுமதி பொருட்களை இந்த கோயிலில் வச்சு தான் பூஜை செஞ்சு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணினதுனால அவங்க ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக வியாபாரமாகி நிறைய செல்வங்கள் ஈட்டுனு தான் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கும் திருப்பூரில் இருக்கிற ஏற்றுமதியாளர்கள் நிறையா பேர் இந்த கோயிலில் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க இந்த கோயிலுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காங்கேயம்பூர் ரோட்டில் ஒரு இருபது கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் வந்து படியூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த படியூர்லேருந்து மறுபடியும் காங்கேயம்பூர் ரோட்லேயே போனீங்கன்னா ஒரு பாலம் தாட்ன உடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா காடியூர்பூர் ரோடு கட் ஆகும் அந்த காடையூர்பூர் ரோட்லேயே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி மீனாட்சி வளசன்னு சொல்லிவிட்டு ஒரு ஊர் வருங்க கிராமம் அந்த மீனாட்சி ஊரோட நேம் போர்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாதவீஸ்வரர் கோயில் செல்லும் வழின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு வச்சுருப்பாங்க அந்த வழியே வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த கோயில் இருக்குதுங்க நீங்கள் இன்னும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த காடையூர் போர் ரோட்டில் வந்தீங்கன்னா பப்பீஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குங்க அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி தான உன்னேமே ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க அந்த கோயிலுக்கு பேக் சைடில் வந்துட்டு ஒரு ரோடு போகும் அந்த ரோட்லேயே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுவே நீங்கள் காங்கேயத்து வழியாக வந்தீங்கன்னா சிவன்மலை வந்துட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு ரோடு கட் ஆகும் மீனாட்சி வலசு போகிற ரோடு அந்த வழியாக வந்துட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு ஈஸியாக ரீச் ஆயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிவன் கோயில் தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்